ஸோ ஹே கைஸ், வெரி குட் மார்னிங். எனக்கு குட் மார்னிங், ஆனால் உங்களுக்கு குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக போகுது. ஸோ நான் காலையில் ஒரு 11 மணிக்கு சீக்கிரமாக வந்து எழுந்துட்டேன். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து 11 மணிக்கு போய் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். என்னோடய பார்சல் வேறு வந்திருந்தது, சைட்லேயே அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அமேசானோடது. அந்த சாஸ் தொட்டு நான் நூடுல்ஸ் வந்து ஒரு 11 மணிக்கு பொறுமையாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பாராகிளைடிங் போக போகிறோம். ஸோ இது வந்து பட்டிப்புளம் பீச்சில் தான் வந்து இது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வீக்கெண்டு வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ வீக்கெண்ட் ஒரு ப்ரைஸ், வீக் டேஸ் ஒரு ப்ரைஸ், அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாறும். ஸோ நான் அதை உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ப்ரைஸ்ன்னு. ஸோ நான் இன்றைக்கி வந்து தனியாக தான் வந்திருந்தேன். அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வாங்க, இல்லைனா ஓலா புக் பண்ணி வாங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, பஸ்ஸோ இல்லை உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிள் இல்லைனா கேப் ஒரு ஆட்டோ நீங்கள் வந்து புக் பண்ணி வந்துடலாம். ஸோ நான் அந்த அண்ணாக்கிட்ட வந்து லைக் ஓலா மாதிரி புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அண்ணாவை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் திரும்பி அந்த ஆட்டோலேயே வந்து நான் போகிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணி அந்த மாதிரி ஆட்டோக்காரை தான் வந்து பிடிச்சிருந்தேன். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பறந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே என்னோடய புக்கிங் நம்பர் சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய டர்னுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் போனது வந்து சண்டே ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணோடனே நீங்கள் அந்த சண்டேவே போவீங்களான்னா தெரியாது. ஏன்னா வந்து அவங்க கிளைமேட் அப்புறம் வெதர் கண்டிஷன் பொறுத்து தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது நான் புக் பண்ணது வந்து ஜூலை, பட் என்னால் இது இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் வந்து என்னால் போக முடிஞ்சது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ மாதம் ஆயிடுச்சுன்னா. அவங்க கூப்பிட்ற நேரம்னா வந்து என்னால் போக முடியல, நாங்கள் சொல்கிற நேரம் வந்து அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லை. ஸோ இப்படியே தான் போகும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி இது பண்ணிக்கோங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது பெட்ரோலா டீசலான்னு எனக்கு தெரியலை. அது ஃபில் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எண்ணெயை வந்து சைட் பை சைடு வந்து எனக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி கொடுத்து அடுத்து வந்து நான் தான் வந்து போகிறேன் அப்படிங்கிறனால ரெடி ஆகிட்டேன். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து முடித்தோடனே தான் வந்து நான் அடுத்து ஏற போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அது லேண்ட் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு வந்து பயம்லாம் கிடையாது, பட் இன்னைக்கு எப்படியாவது போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் ஒவ்வொரு ரெண்டு வாட்டி வந்து நான் இங்கே வந்து வெதர் கண்டிஷன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அந்த நிலமையில தான் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எப்படியாவது போயிட்டா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நான் லிட்டரலாக இருந்தேன். பட் பயம் இல்லை, ஆனால் லைட்டாக அப்படி ஒன்று ரெண்டு பேரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக பயமே இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு மைனஸ் தான், 2 மினிட்ஸ் தான் வந்து அவங்க கூட்டிகிட்டே போகிறாங்க. அது மட்டும்தான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. என்னடா அப்படின்னு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறக்குள்ளார கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரே ரவுண்டு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. அந்த 2 மினிட்ஸுக்கு வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜஸ்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் கோப்ரோ கேமரா வந்து அவங்கக்கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அது வாங்கியிருந்தேன். அது வாங்கிறதுக்கு தனியாக வந்து 500 ரூபீஸ் பே பண்ணிட்டா அவங்க வந்து லைக் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து கஷ்டமே. ஸோ அவங்க எங்கேயுமே வந்து மாட்டில் நம்ம கையில் தான் கொடுத்துருவாங்க. அது இதில் இருக்க ஒரு டிஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து ஸ்டிக்கோடு வந்து நீங்கள் வந்து சேஃபாக பிடிச்சிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஆன் தி வே டு ஸ்கை அப்படிங்கிற மாதிரி நான் பறந்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த கேமரா மட்டும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது மட்டும் கட்டி வச்சுட்டா அது மாதிரி ஏதோ பண்ணால் நல்லாயிருக்கும். Thank you.
ஆக்சுவலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ எந்த விதமான பயமுமே இல்லை. இவர் வந்து நல்ல வெல் ட்ரைனடு பைலட் தான் வந்து இவர். ஸோ எந்த பயமும் இல்லாமல் போகலாம். எனக்கு இவங்கக்கிட்ட பிடிக்காதது ஒன்றே ஒன்று தான், லைக் எனக்கிட்ட அந்த கேமரா கொடுக்காமல் இருந்ததாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணியிருப்பணும் என்னமோ தோணுச்சு. மற்றபடி இன்னும் கொஞ்சம் கொடுக்குற காசுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அது மட்டும்தான், மற்றபடி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க. ஸோ இதோட ரேட் வந்து பெர் பர்சன் சண்டே வந்து 2800. ஸோ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கோப்ரோ வேணால் நீங்கள் வந்து ஒரு 500 பே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸில் நீங்கள் வர்றதுன்னா 3000 நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ஒரு 200 என்னமோ குறையும் நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் வெப்சைட் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் புக்கிங்கும் வந்து நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம் போகிறதா இருந்தால். ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லாம் முடிச்சுட்டு லைக் மறுபடியும் வந்து போகிறது வர்றது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.